நான்கட்டாய் இது ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் பாப்புலர் இந்தியன் பிஸ்கெட். இது ரொம்ப பாப்புலராக எங்கே கிடைக்கும்னு பார்த்தா நார்த் இந்தியன் பேக்கரிஸில் கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் மெயின்லி நம்மளுக்கு ரிக்வயர்ட். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய நான்கட்டாய் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ ஒரு கப் பவுடர் சுகர். பவுடர் சுகர் இல்லைன்னா நம்மளுடைய நார்மலாக வீட்டில் இருக்கிற சுகரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்டமம் பவுடர் அதாவது ஏலக்காய் தூள், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ நம்மளுடைய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 கப் மெல்டட் கீ ஆட் பண்ணுறேன். கீ எப்போவுமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கீ கொஞ்சம் சாலிடாக இருந்ததுன்னா இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வராது. இந்த ஸ்டேஜில் இந்த கீ ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு நல்ல அரோமா, யூல் பி ஏபிள் டு ஃபீல் அ நைஸ் ஃப்ராக்ரன்ஸ். இந்த நான்கட்டையோட ஸ்மெல் வில் ஸ்டார்ட் கம்மிங். அது உங்களால் நல்லா இந்த ஸ்டேஜில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த கீ ஆட் பண்ணி நம்ம இதை நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது. இந்த 1/2 கப் கீ ஆட் பண்ணி உங்களுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரலை, கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குன்னா அப்போது ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் மில்க் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த டோ ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் ஃபர்ஸ்ட் ஆயில் வச்சு நல்லா மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேட்டில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அது பிளேட்டோட ஸ்டிக் ஆகக்கூடாது. தட் இஸ் வை வி ஆர் ப்ரஷிங் இட் வித் ஆயில். அதுக்கப்புறம் உங்கள் கையை கொஞ்சம் ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டோவில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் பால்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால்ஸை வந்து மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணி விடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இட்ஸ் ரெடி நவ். நம்ம பிஸ்கட் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற எல்லா டோவையும் நம்ம இந்த மாதிரி ஸ்மாலாக ஃப்ளாட்டன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய பிஸ்கெட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிஃபோர் வி கெட் இன் டு த பேக்கிங் இன்னும் ஒரு ஸ்மால் ப்ராசஸ் இருக்குது. ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சுட்டு இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் மேலே இங்கே நான் பண்ணுற மாதிரி எக்ஸ் ஷேப்பில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது அது லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அந்த டோ. இப்போது இந்த ஓப்பனிங்கில் நான் க்ரஷ் பண்ணி பிஸ்தாஸ் வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிஸ்தாஸை நான் இப்போது இது மேலே டாப் பண்ண போகிறேன். I have chosen pistas and pistas is a nice combination along with the nankatai flavor. உங்களுக்கு பிடிச்சதுன்னா you can also add badam. Badam molds also go very well in the pista kuda. But badam pista தாண்டி எனக்கு வேற எந்த நட்ஸும் இது கூட ஒரு பெரிய காம்பினேஷனாக எனக்கு தோணல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வி ஆர் ஆல் செட் டு பேக். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் இந்த நான்கட்டாயை பேக் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரோட பேஸில் வந்து ஒரு 500 grams ஆஃப் சால்ட் அதாவது ஒரு 1/2 கிலோ சால்ட் போட்டுக்கோங்க. பேஸில் அந்த சால்ட் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த ஹீட்டை வந்து இந்த சால்ட் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அந்த ஹீட் வந்து இந்த நான்கட்டாய் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஆடிங் சால்ட். ஸோ இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதையே நம்ம வைக்கிறோன்னா இது மேலே தான் அந்த நான்கட்டாய் பிளேட் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அந்த கன்வீனியன்ஸ் கோசம் தான் இந்த ஸ்டாண்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். இது குக்கர் மேலே விசில் போட வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீ ஹீட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி நம்மளோட நான்கட்டாய் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இதை வந்து மீடியம் ஹீட்டில் 8-10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பிஸ்கெட் நல்லா பஃப் ஆகி வந்துடும். இப்போ பிஸ்கெட் நல்லா பஃப் ஆனதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வந்து இதை குக் பண்ணணும். அதாவது பிஸ்கெட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங்கில் வந்து யூ ஹவ் டு பி அ லிட்டில் கேர்ஃபுல். ஏன்னா இந்த ஸ்டேஜில் பிஸ்கெட் பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிஸ்கெட் பஃப் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் 2-3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாவே அதுக்குள்ளே அது ப்ரௌன் ஆகி குக் ஆகிடும். ஸோ 2-3 மினிட்ஸில் யூ ஹவ் டு டர்ன் ஆஃப் த கேஸ். இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி பேக்ட் அண்ட் ரெடி. நீங்கள் பார்க்குறது தான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட். இப்படி தான் இருக்கும் பார்க்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அந்த சுகர் அண்ட் அந்த காடமம் ஃப்ளேவரை வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி டேஸ்டி அண்ட் இர்ரெசிஸ்டபிள் டீ டைம் ஸ்நாக். ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.